மோடி மேல ஏன் இவ்வளவு வெறுப்பு? அஞ்சு வருஷம் மோடி ஆட்சி, அது மோடி ஆட்சி அல்லது மோசடியான ஒரு ஆட்சி. 15 லட்சம் ரூபாய் தேர்தல் வாக்குறுதி சொன்னாரு, 15 லட்சம் ரூபாய் உங்களுடைய வங்கி கணக்குல போடுறேன்னு சொன்னாரு, போட்டாரா? ஒன்னே ஒண்ணுதான் போட்டாரு, எல்லாருக்கும் நாமத்தை போட்டாரு. துரத்தி அடிக்கணும். 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் ஓட்டு போட்டு அனுப்பிச்சிங்களே, அவர் வந்தாரா? எங்க போனாரு? காண போயிட்டாரு. இப்ப வருவாங்க, அப்ப நாகப்படுங்கிற மாதிரி கேள்வி கேட்கணும். அது மட்டும் இல்லை, எடப்பாடி அவர்கள், எடப்பாடியாவது டெல்லி வரைக்கும் போய் மோடி கிட்டையும் அமித்ஷா கிட்டையும் அதிமுகவை அடக்க வச்சாரு. ஆனால் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் போயும் போய் எடப்பாடி கிட்ட போய் தன்னுடைய கட்சியை அடக்க வச்சிருக்காரு. அடக்க வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, ஒரு தராதரம் வேணாமா? அடக்கு வைக்கணும்னு முடிவு பண்ணியாச்சு, போய் போய் எடப்பாடி கிட்டே போய் அடகு வைப்பீங்க உங்கள் கட்சியை? திரு எடப்பாடி அவர்கள் 2 வருஷமாக முதலமைச்சராக உட்காந்துருக்காரு. உங்களுக்கு தெரியும் அவர் எப்படி முதலமைச்சர் பதவி ஏற்றுக்கிட்டாரு? கூவத்தூரில் போய் அடைச்சி வச்சு ஒரு பிறந்த குழந்த மாதிரி தவழ்ந்து தவழ்ந்து வந்து சசிகலாவோட காலை கட்டி பிடிச்சிக்கிட்டு முதல்வர் பதவி ஏற்றுக்கிட்டவர். மோடி போட்ட பிச்சை இந்த முதல்வர் நாற்காலி, உங்களுக்கு தெரியும். அவர்கிட்ட போய் கேட்குறாங்க, உங்களுடைய 2 வருஷம் அரசோடைய சாதனை என்ன? என்ன தெரியுமா சொன்னார்? 2 வருஷமாக நான் முதலமைச்சராக உட்காந்துருக்கேன்ல, அதுவே பெரிய சாதனை தான் போ அப்படின்ட்டு. என்னால் அவ்வளோ தான் பண்ண முடியும், இதுக்கு மேலே சாதனைலாம் பண்ண முடியாதுன்ட்டு. 30,000 போராட்டம் 35,000 போராட்டம் என்னோட ஆட்சியில் தான் நடந்திருக்கின்றார். மக்கள் போராட்டம், மாணவர்கள் போராட்டம், விவசாயிகள் போராட்டம், ஆசிரியர்கள் போராட்டம், எல்லாரும் போராட்டம். யாராவது எந்த ஆட்சியிலேயே இப்படி போராட்டம் பண்ணியிருக்காங்களா? ஏன் ஆட்சியில் தான் பண்ணியிருக்காங்கன்றார். இப்படி ஒரு மக்கு முதல்வர். அம்மா வழியில் ஆட்சி நடத்துகிறோம், அம்மாவோட ஆட்சியை நடத்துகிறோம்னு சொல்கிறாங்கல்ல, அந்த அம்மா எப்படி செத்தாங்கன்னு சொன்னாங்களா? யாருக்காவது தெரியுமா? இப்போ வரைக்கும் மர்மமான முறையில் தானே இருந்திருக்காங்க. அந்த அம்மாவை கொண்டு போய் அப்போலோ ஹாஸ்பிட்டல் அடைச்சி வச்சு யாரையாவது பார்க்க விட்டாங்களா? யாரையுமே பார்க்க விடாம அடைச்சி வச்சு அம்மாக்கு இட்லி, அம்மா இன்னைக்கு இட்லி சாப்பிட்டாங்க, அம்மா தொட்டுக்க சட்னி சாப்பிட்டாங்கன்னு சொன்னாங்களா? அம்மா சாப்பிட்ட இட்லிக்கு அப்போலோ ஹாஸ்பிட்டல் பில்லு கொடுத்துச்சா? 1.5 கோடி. அம்மா சாப்பிட்ட இட்லியோட வேலை 1.5 கோடி. இப்படி சொல்லிட்டு ஒரு நாள் திடீர்னு அம்மா இறந்துட்டாங்க. ஒரு முதலமைச்சர் அவங்களுடைய கட்சி தலைவருக்கே பாதுகாப்பு கொடுக்க முடியாத ஒரு கேடுகட்ட ஆட்சி இந்த தமிழக ஆட்சி. பொதுமக்களுக்கு எப்படி பாதுகாப்பு கொடுக்க முடியும்? கொடுக்க முடியாது. பொள்ளாச்சி சம்பவம் நடந்துட முடியுமா? பொள்ளாச்சியில துணை சபாநாயகருடைய மகன், பொள்ளாச்சி ஜெயராமனுடைய மகன் பிரவீன், அவருடைய கார்ல இருந்து ஒரு பொண்ணு, 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம், ஒரு பொண்ணு நள்ளிரவு 12 மணிக்கு தூக்கி வீசி எறிப்படுகிறாள். சம்பவ இடத்துல அந்த பொண்ணு இறந்துருச்சு. இதை விபத்துன்னு சொல்லி வழக்கை முடிச்சுட்டாங்க. இப்போ 2 மாசமா பல பெண்கள் பொள்ளாச்சி பகுதியிலிருந்து மட்டும் பல பெண்கள் தன்னுடைய குடும்பத்தை கூட்டிக்கிட்டு போய் காவல் நிலையத்தில் புகார். என்ன தெரியுமா புகார்? இந்த மாதிரி ஒரு பெரிய மோசடி கும்பல் எங்களை பாலியல் வன்முறை பண்ணி அதை வீடியோ டேப் எடுத்து வச்சு காசு பிடுங்கிறது. நீங்க காசு கொடுக்கலன்னா டேப் ரிலீஸ் பண்ணுவோம். இது போய் புகார் கொடுத்தா காவல் நிலையத்தில் புகார் எடுக்கல. நம்முடைய தலைவர் அவர்கள் அறிவிச்சிருக்காங்க, முதல் போராட்டம் அதை கண்டிச்சு நடத்தின போராட்டம் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம். தலைவர் சொல்லிட்டாங்க, ஆட்சிக்கு வந்தவுடன் குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவார், கண்டிப்பாக தண்டிக்கப்படுவார்கள். அனிதாவோட மரணம் மறந்துடாதீங்க. நீட் தேர்வை கொண்டு வந்து அனிதாவை கொண்டது யாரு? மோடி, ஓபிஎஸ், இபிஎஸ். இந்நேரம் அனிதா உயிரோடு இருந்திருந்தா மருத்துவர், நல்லா படிக்கிற பொண்ணு, 1176 மதிப்பெண். மறந்துடக்கூடாது, நீட்டை ஒழிச்சிருவோம், நீட்டை ரத்து பண்ணிடும் சொல்லி ஏமாற வச்சு பொய்யான நம்பிக்கை கொடுத்து கொலை பண்ணாங்க அனிதாவை. அனிதாவோட மரணம் தற்கொலையா இல்ல, இது கொலை. பண்ணது மோடி, ஓபிஎஸ், இபிஎஸ், இந்த 3 பேருக்கு சேர்ந்து நம்ம பாடம் கற்றுக் கொடுக்கணும் இல்லையா? எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க, இந்தியாவே தூங்கிட்டு இருக்கு. திடீர்னு என்ன பண்ணுன்னு தெரியாம என்ன சொன்னாரு? 500 நோட்டு 1000 நோட்டு செல்லாதுன்னு சொன்னாரு. அதுக்கு காரணம் என்ன சொன்னாரு? புதிய இந்தியா பிறக்க போகுது, பிறந்துச்சா? கள்ளப்பணத்தை ஒழிச்சுட்டு ஒழிச்சாரா? தீவிரவாதத்தை ஒடுக்கி ஒடுக்கிறாரா? 20 நாளுக்கு முன்னாடி புல்வாமா பகுதியில் 44 சிஆர்பிஎஃப் இருக்கு, துணை ராணுவத்தினர் ஒரே இடத்துல கொண்டு போட்டு கொலை பண்ணாங்க. இதுதான் மோடியுடைய பாதுகாப்பு கொடுக்கிற லட்சணம். போன 2-5 வருஷத்துக்கு முன்னாடி தேர்தல் வாக்குறுதி கொண்டு கொடுத்தாரு என்ன? ஒவ்வொருத்தருடைய வங்கி கணக்குலையும் 15 லட்சம் ரூபாய் போட்டாரா? ஒன்னே ஒண்ணுதான் போட்டாரு, எல்லாருக்கும் நாமத்தை போட்டாரு. இப்போ அந்த வாய்ப்பு உங்களுக்கு கொடுத்துருக்கப்பட்டிருக்கு. ஏப்ரல் 18 அதே நாமத்தை நம்ம அவருக்கு போடணும். போடுவோமா? ஒரு ஹீரோ இருந்தா ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன், நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்க.
டயர் நக்கி நான் சொல்லல யாத்திரிமா சொன்னார் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நம்முடைய துணை முதல்வரை பார்த்து டயர் நக்கி ஓபிஎஸ் னு சொன்னார் அது சொன்னதுல இருந்து திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் துணை முதல்வர் வீட்டுல போய் தூங்க முயற்சிக்கிறாரு படுத்தா அவர் காதுல டயர் நக்கி டயர் நக்கி டயர் நக்கி யாராவது திட்டுவாங்களா யாராவது உங்க திட்டிருக்கமா போனா டயர் நக்கி இப்படி ஒரு வார்த்தையை கண்டுபிடிச்சார் துணை முதல்வருக்கு டயர் நக்கிங்கிற பட்டம் ஆனா இப்ப அந்த டயரை அவரும் சேர்ந்து நக்கிக்கிட்டு இருக்காரு துணை முதல்வரை பார்த்து டயர் நக்கின்னு சொன்னவர் முதல்வரை பார்த்து என்ன நான் புகழ்ந்தாரு ஒண்ணும் தெரியாத மண்ணு ஒரு வார்டு கவுன்சிலர் இருக்க கூட வக்கீலாதவரை முதலமைச்சரா உட்கார வச்சிருக்கவங்க இதே அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒரு மாசத்துக்கு முன்னாடி சொன்னாரு சொன்னவர் என்ன பண்ணாரு இப்போ அவங்களோட கூட்டணி வச்சுக்கிட்டு கொஞ்சம் கூட வெக்கம் மானம் சூடு சொர்ண ரோஷம் ஏதாவது இருந்தா தைரியம் அவங்க வந்து பார்க்க முடியுமா வாக்கு கேட்க முடியுமா விட்டுருவீங்களா வந்தா நாட்டை போடுங்கிற மாதிரி நாலு கேள்வி கேட்பீங்களா இல்லையா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்றாங்க இந்த கூட்டணிக்கு பேரு மெகா கூட்டணியா நான் சொல்லட்டுமா மாதம் கிட்ட கூட்டணி இப்படி ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி கண்ணா பண்ணான்னு கரக்குறவா பேசிக்கிட்டு எப்படி கொஞ்சம் கூட கூசாது இப்படி ஒரு கூட்டணிய நீங்க நிராகரிக்கணுமா இல்லையா நம்முடைய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வெற்றி பெறணும்னா ஒரு தயாநிதி மாறவங்களுக்கு உதய சொல்லிச்சிருந்தும் நீங்க வாக்களிக்கணும் பண்ணுவீங்களா தயாநிதி மாறினவர்கள் இந்த பகுதிக்கு செய்திருக்கக்கூடிய சாதனைகள் லோக வளர்ச்சி மேம்பாலம் யார் கொடுத்தது நம்முடைய வேட்பாளர் திரு தயாநிதி மாறன் கொண்டு வந்தது கடகாட்சியில மேட்டா நகர் மேம்பாலம் யார் கொடுத்தது நம்முடைய வேட்பாளர் வில்லிவாக்கம் சப்வே உள்ளிட்ட பல்வேறு பாலங்களை யார் அமைச்சு கொடுத்தது நம்முடைய வேட்பாளர் சாம்சங் நோக்கியா ஃபாக்ஸ்கான் உள்ளிட்ட பல்வேறு எம்என்சி நிறுவனங்களை தமிழகத்துக்கு கொண்டு வந்து அதுக்கு காரணமா இருந்தது யாரு நம்முடைய வெற்றி வேட்பாளர் தொலைத்தொடர்பு துறையில் மிகப்பெரிய ஒரு புரட்சி தமிழகத்திற்கு சுமார் 125,000 கோடி அளவிற்கு முதலீடு செய்து முதலீடு பெற்று தந்தவர் யாரு நம்முடைய வேட்பாளர் அது பில் கேட்ஸ் இருக்காருல்ல அமெரிக்கால அவரை தமிழக இந்தியாவுக்கு கூட்டு வந்து தமிழகத்துக்கு கூட்டிட்டு வந்து சென்னையில நம்ம தலைவர்கிட்ட போய் அறிமுகப்படுத்தி பல லட்சம் கோடி மதிப்புள்ள முதலீடுகளை பெற்று பல லட்சம் வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தந்தவர் நம்முடைய வெற்றி வேட்பாளர் இவருக்கு April 18 நீங்க வாக்குச்சாவடிக்கு போனீங்கன்னா உங்களுடைய வேலை ரொம்ப சுலபம் வாக்கு எந்த பதிவு இருக்கு பதிவு இருக்குல்ல மிஷின் இருக்குல்ல ஓட்டிங் மிஷின் அதுல முதல் பேரு தயாநிதி மாறன் உதயசூரியன் சின்னம் எப்படி வாக்குப்பதிவு எந்திரத்துல முதல்ல இருக்கோ வரிசையில முதல்ல இருக்கோ அதே மாதிரி May 23 வாக்கு எண்ணிக்கை நடக்கும் போது மத்திய சென்னை முதல் இடத்துல இருக்கணும் பண்ணுவீங்களா என்னுடைய ஆசை எதிர்த்து நிக்கிற வேட்பாளர் டெபாசிட் போகணும் பண்ணுவீங்களா April 18 மோடிக்கு கெட் அவுட் April 18 நம்முடைய வேட்பாளர் தயாநிதி மாறன் அவர்களை தேர்ந்தெடுத்து உதயசூரிய சின்னத்தை தேர்ந்தெடுத்து நீங்க அமைச்சிக்கலாம் நீங்க வீட்டுக்கு அனுப்ப போறது மோடியை மட்டும் அல்ல மோடியுடைய ரெண்டு பேர் இங்க இருக்காங்க கைக்கூலிகள் April 18 வாக்குச்சாவடிக்கு போங்க April 18 வாக்குச்சாவடிக்கு போங்க வாக்கு எந்திரம் இருக்கும் அந்த எந்திரத்துல முதல் பேர் யாரோட பேர் தெரியுமா உதயசூரியன் நம்முடைய வேட்பாளருக்கு தயாநிதி மாறன் எப்படி வாக்கு எந்திரத்துல எப்படி வாக்கு எந்திரத்துல முதல் இடத்துல இருக்கும் முதல் இடத்துல இருக்கும் வரிசையில அதே மாதிரி தேர்தல் அறிவிப்பு தேர்தல் முடிவு வர நாள் May 23 தமிழ்நாட்டிலேயே முதல் இடத்துல நம்ம மத்திய சென்னை இருக்கிறோம் இருக்குமா